ஏபிள் ஆர் சக்சஸ் அப்படின்னு என்ன பண்ணோம் இதை மாதிரி வந்து காணி பார்த்துருவோம். அது சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் பொய் சொல்றாங்க, எடுத்து எடுக்கலன்றாங்க, பார்த்து பார்க்கல சொல்றாங்க. இந்த மாதிரி பொய் சொல்றதால தான் வந்து நோய் வருகிறது. கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பொய் சொல்றதுன்னா தூக்கம் இல்லாம போறது. யாரெல்லாம் பொய் சொல்லிட்டாங்களோ அவங்க நைட்டு தூக்கமே வராது, இன்சோ பண்ணியாங்கிறது ஹார்ட் ப்ராப்ளம் டயபிட்டிஸ் எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் பொய் சொல்றது. ஏன் எப்படி வந்து பொய்க்கு நம்ம உடம்பு எப்படி கண்டு போகுது அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு அம்மா கிட்ட சொல்றீங்க, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுறீங்க. அம்மா அவங்க சொல்றாங்க சரி அவங்க பார்த்து உங்களை நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீ சொன்னோடனே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க அடுத்த நிமிஷமே நீங்க தனியா போகும்போது உங்களுக்குள்ள ஒரு மனசு சொல்லணும், அதுதான் நிறைய வேணும், அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். என்ன சொல்லணும்னா, நீதான் எடுத்து வச்சுட்டு ஏன் இல்லைன்னு சொல்ற அம்மா கிட்ட உனக்கு கேட்டு. அப்ப என்ன ஆகுதுனா, பிரெயின் செல்ஸ்க்கும் பாடி செல்ஸ்க்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும், கோஆர்டினேஷன் இல்லை. அதனால செல்லுக்குள்ளே ஃபைட்டிங் ஏற்பட்டுனா கேன்சர் உருவாகும். இது அதிகமாக தான் கேன்சர் உருவாகும். பழமை ஒரு காரணம் தான் மெயின் காரணம். மன அமைதியாக இருக்க முடியும். அதான் உள்ள அமைப்பு புறம் ஒன்று பேசுவார் அளவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பிரெயின் செல்ஸும் பாடி செல்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பதான் நீங்க வந்து வாய்ப்புகள் உயர முடியும். மகாத்மா காந்தி வர மகாத்மா காந்தி கலாத்து தெரியாது, குங்ஃபூ தெரியாது, பாம் யூஸ் பண்ணல, துப்பாக்கி யூஸ் பண்ணல. ஆனா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன ஆயுதம், அந்த ட்ரூத் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம். உண்மை தான் கடவுள் கிரகணம் சமமாக இருக்கு. இதை நீங்க இன்னிலிருந்து வாழ்க்கையில நீங்க கலப்பிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா, சயின்டிபிக்கா நான் அவங்க சொன்னேன் அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டாங்க, உண்மையை பேசணும்னு அவர் கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு டெக்னிக்கான ஒரு ஐடியா ஃபீல் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் எடுக்காங்க. கொஞ்சம் ஆனா அந்த பயிற்சி சொல்லாதவங்களுக்கு நீங்க பொய் சொல்லும் போது ஏன் நீ பொய் சொல்றேன்னு உங்களுக்கு கேள்வி கேட்க முதல்ல கேட்கும். ஒரு திருடன் கூட முதல் முதல் திருட போறான்னா உள்ளுக்குள்ள இறைவன் சொல்லுவார், தப்பு சொல்லுவோம். ஆனா அவங்க மீறி அவங்க ஏதோ காத்து காத்து போறான். அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை சொல்ல ஒரு ரெண்டு முறை சொல்லுவாங்க. ஆனா என் டெய்லி என்ன சொல்றீங்க, ஐ ட்ரூத் ஃபுல் ட்ரூத் சொல்லும் போதுனா நீங்க உங்களை ஸ்பாட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அந்த குடும்பம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தா எப்படி சொல்றேன், புரியுதா? அப்ப நீ உண்மையா இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றீங்க பவர்ஃபுல் சொல்றீங்க, நீ வீக்கா இருக்கு ஆனா நீங்க பவர்ஃபுல் சொல்றீங்க. அப்ப அந்த குடும்பம் பாக்குறீங்க, பவரா இருக்கு என்ன பண்ணணும், யோகா பண்ணணும், நல்ல ஃபுட் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த அறிவு வேலை செய்யும். அப்பெல்லாம் செய்ய மாட்டீங்க. அப்புறம் நீங்க ஏன் சொல்றீங்க, அப்ப வந்து என்னால முடியாது எதுவுமே இல்லை, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெட்டி அடைஞ்சீங்க. அப்புறம் சக்சஸ் சொல்றீங்க, எல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அப்ப நீங்க உங்க கோல் அடையிறதுக்கான ஒரு ஈஸியான சைக்காலஜிக்கலா ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க டெய்லி அதை செய்யும் போது நன்மை அடைவீங்க. இதை லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுத்துருங்க, கோடிக்கணக்கான பேர் காசு பண்றாங்க. எல்லாருமே இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அவங்களாம் எனக்கு இமெயில் நம்பர் ரொம்ப அற்புதமா இருக்கு சார், அந்த பயிற்சி செய்த பிறகு மாற்றம் ஏற்படுது. நான் செய்ய பார்த்து எங்க வீட்டில் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. அதனால நீங்க இந்த பயிற்சி செய்யும். ஓகேவா? ரைட், நேரம் பண்ணுங்க. Yeah.
ரைட். இப்போ இந்த மைண்ட் வந்து நாம ஏன் வெற்றி பெற முடியல கஷ்டப்படுறோம் எல்லாம் காரணம் என்ன? அதை வந்து அதில் போட்டு மைண்ட் போட்டு மைண்ட் 20% போட்டுருப்பாங்க போட்டுருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 20% என்னன்னா நேற்று நடந்ததை பற்றி நினச்சிட்டு இருப்பான் சார். போது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்துப்பாங்க ப்ரெசண்ட்டு நேற்று நான் பண்ணாலும் அதெல்லாம் நினச்சி பார்த்து போட்டு சார் 20% ஓடிட்டே இருக்கும் சேனல் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு சேனல் 20% நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், நாளைக்கு யாருக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் யாருக்கு இருப்பாங்க என்ன பேசலாம் பதில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது அது ஒரு திங்கிங் இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்த 20% தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சோகமான சம்பவமா இருக்கும், அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணணும். அந்த 90% போவாங்க, சில நேரம் அதுலேயே முழுமையா 100% போயிடுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. இந்த கிளாஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய நினைவு நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது, கண்ணு கூட திறந்துடணும் அப்படியே. அவன் பாப்பா நல்லா கவனிக்கிறாரு, நல்லா கவனிக்கிற மாதிரி தெரியும். ஆனா எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு போகாம உட்காந்து, ஏன்னா அவர் இங்க இல்ல, அந்த ஸ்கிரீன்ல படம் போட்டுருக்கோம், அந்த பழைய கலவு அந்த லாங் டைம் அந்த இது நான் நடந்துட்டே இருக்கேன், அதை பார்த்து அப்படியே மயங்கி போயிருப்பேன். ஆனா கலந்துருந்தாரு அது வரைக்கும் அவருக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச எல்லாம் போவாங்க, கிளாஸ் நடந்தது தெரியாது. சில பேர் இந்த மாதிரி போய் வாங்கி போகிறாங்க, கிளாஸ் உள்ள போறாங்க, கிளாஸ் உள்ள போனா பாடம் பண்ண முடியாது, ரோட்ல போனா விபத்து நடக்குது, வீட்டுல போனா பெரிய பல தொந்தரவுலாம் இருக்கு இல்லையா? இப்போ ரோட்ல பாருங்க, ரெண்டு பேரும் கண்ணு தெரியும் டிரைவருக்கு, நேருக்கு நேராக பட்ட பகலில் நேருக்குனா மோதிக்கிறாங்க. என்ன காரணம்னா யாராவது வண்டி எடுக்கும் போது யாராவது திருப்பிருப்பான் சண்டை போட்டிருப்பான், இதை அவர் நல்லா நல்லா ஹைவேல போயிட்டு இருக்கும் போது அடிச்சு பார்ப்பாங்க, அந்த மாதிரி எடுத்து திட்டாங்க. அதை அப்படியே அதை கற்பனை பண்ணிக்குவோம், யார் திட்டினாலும் அவங்க ஊரில் தான் ஃப்ரெண்ட்ல வரும் அப்படின்னு. இந்த வண்டி போட்டுருக்காரு கட்டாளர் லாரி போட்டு போய்வார், அதுக்கு அவங்க ஊரும் வரும்போதுனால எதுக்கு வரக்கூடிய வண்டி தெரியாது, அவர் பேர் கோபத்தில் அவரை கீக்கிற மாதிரி பண்ணி வச்சு நிறைய விபத்து. அடுத்தது லாஸ்ட் 25% தான் நான் பிரசங்கில இருக்கணும். சப்போஸ் 25% ஓடா இருந்தாலும் 25% தான் நான் பிரசங்கில இருக்கிறதால தான் நம்ம ஜெயிக்க முடியல, புரியுற மாதிரி இருக்கும் புரியாது. ஆனால் இதே சினிமா தேட்டருக்கு போனாக்கா 100% அங்கே இருக்கும், இவர் இவங்க போக மாட்டாரு, யார் பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணாலும் போக மாட்டாரு, ஐயோ டிஸ்டர்ப் பண்ணி கேளுங்க சண்டை வந்துடும் அப்புறம் பணம் போயிடும். சரி நீ என்ன பண்ணுங்க, ஒரு வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகளும் சினிமா போயிருந்தாங்க, பணம் கொண்டு வந்து அது குழந்தை தேடலாம் அவன் குழந்தை, ஏன்னா அவன் குழந்தை பற்றி கவலை இல்லை, ஏன்னா அங்கே தான் முழு வீட்டுமா எல்லோரும் தியானம் செய்கிறார்கள், எல்லோரும் தியானம் செய்கிறார்கள். எங்கே செய்கிறார்கள்? சினிமா தேட்டரில் டிவி முன்னாடி செய்கிறாங்க. அவன் டிவி முன்னாடி பார்க்கணும்னா ஒரு வீட்டில் அப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தோடு அப்படியே டிவி பார்த்துக்கிறாங்க. ஒரு திருட உள்ளே வரும்போது நாய் கிடைக்குது காதில் மேலாம் அவன் உள்ளே வந்து மாதிரி உள்ளே வந்து பீரோ தேர்தல் நாய் கிடைக்குது அப்படியே அவன் காதில் மேலும் எடுத்துகிட்டு போயிட்டான். சிறில் முடிஞ்ச உடனே பார்க்குறாங்க தாய கணவன் அழுதும், ஏன்னா ஃபுல் இன்வால்மெண்ட் அவங்க எப்படி ஆர்வம் தெரியல. அந்த மாதிரி நீங்கள் காலேஜில் கிளாஸ் ரூம்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் நம்ப கேட்டால் அது மெமரி பவர் இல்லை சொல்ல தப்பு, எல்லாரும் மெமரி பவர் இருக்குது, மெமரி பவர் இருந்தால் சினிமா தேட்டர் கூட மறந்துடும் உடனே அப்பவே இந்த சூர்யா படத்தில் மறந்துடாது உடனே அடுத்த நிமிஷம் அந்த மறந்துடும் நான் போசமாக போன தெரியாது அப்படின்னா அவன் மெமரி பவர் இல்லை இல்லைம்மா. இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்தா பாட்டு வந்து பாடுறீங்க அந்த நிமிஷமே பாட்டு பாடுறீங்க ஆக்டிங் பண்ணுறீங்க எல்லாமே செய்யுங்க ரெண்டரை மணி நேரம் படத்தை ஃபுல்லாக சொல்லிடுறீங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒன்றாம் மாதிரி கிளாஸில் கிளாஸில் வந்து நீங்கள் அதை எடுத்து கொண்டு ஒன்றுமே புரியல, என்ன காரணமா இந்த மாதிரி அலைப்பாயிருந்தது? இப்போ இந்த அலைப்பாயத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றம் எடுக்கணும், கோல் அச்சு பண்ணணும், வாழ்க்கையில் கூட என்ன பண்ணணும் அது டெக்னிக் அதான் சொல்லப்படும். இது பேர் என்னன்னா சப் கான்சியஸ் மைண்ட். சப் கான்சியஸ் மைண்ட் என்னன்னாக்கா மன அலைமாண்டிக்கே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது, குறந்த மாதிரி தாங்கிட்டே இருக்கும். இங்கே உட்காந்துட்டு இருக்கு நீர் வீட்டுக்கு போவீங்க அப்புறம் இங்கே வருவீங்க அப்புறம் இங்கே எங்கேயா ஊர் சுற்றிட்டு நீங்கள் லீவில் ஆகலாம் ஆகும், இந்த மனசு அலைமாண்டிக்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில் எந்த சாதனையும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் யார் அந்த சப் கான்சியஸ் மைண்டை பயன்படுத்தினால்தான் அவங்க வெற்றி பெற முடியும். சப் கான்சியஸ் மைண்ட்னா என்னென்ன? அது முழு மனம். ஒரு பாத்திரம் இருக்கிற வியாபாரி என்ன செய்யறாரு, பாத்திரம் வச்சுட்டே போற அவர் என்ன பண்ணாருனா அடைஞ்ச நாடு ஆர்வத்துல எங்கேயோ ஒரு கனவு நினைச்சிட்டு ஓரமாக தாண்டி போயிடுறாரு. அந்த போனா கால் மாதிரி இருக்கு, வீடு இல்லை, ஹோட்டல் இல்லை, சாப்பாடு ரெடி இல்லை. சில பேர்லாம் பாருங்க காலேஜ் விட்டு போக வீட்டுக்கு போறோம் போக வேலைக்கா போயிருக்கணும், இதே காலத்துல வேலைக்கா போயிருக்கா பாதி வீட்டுக்கு போவோம். சில பேர் பக்கத்து இருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இல்லையே அது போகும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாருனா வேற ஏதாவது சொல்ல போயிட்டு சாப்பாடு இல்லை அதுக்கப்புறம் டயர்டாக சோறு வடைஞ்சு போய் ஒரு மரத்து நிலையில் உட்காந்து ஃபீல் பண்ணலாம், ஐயோ நம்ம தாண்டி
வந்தமே சாப்பாடு இல்லையே பசி இருக்குது சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கும் போது உடனே ஒரு அதிசயம் பாருங்க, சாப்பாடு வந்துச்சு. உடனே அவர் எடுத்து வேகமா சாப்பிடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு கட்டல் இருந்தா நல்லா நம்ம வசதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நிமிஷமே ஒரு கட்டல் வந்து ஏறி மேல படுத்துக்க அப்புறம் நினைச்சு பாக்குறாரு, யாராவது நமக்கு ரொம்ப காலம் அமைப்பூட்டம் நல்லா இருக்கு பெண்கள் வந்து. அதே மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து காலம் அமைக்கிற அதிசயமாக இருக்கும், சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த மூமெண்ட் செய்வோம்.